ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க நேரத்தில் இருந்த பாணி சின்னக்கு ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ ஹிடன் மிஸ்ட்ரீஸ் இங்கிலீஷில் ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று பார்க்க போகிறோம் சென்னைக்கு பதிவு பார்த்தேன்னா முழுக்க முழுக்க சோதரம் சம்பந்தமானதாக இல்லாமல் அதாவது சோதனத்தினுடைய சோதனம் தான் மையக்கருத்து அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்ன தான் தொடர்ந்து பார்த்துட்டே வந்துருக்கோம் பட் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக புரிதல் சார்ந்த விஷயமாகவும் இருக்கும் ஸோ இது ரெண்டுக்கும் எப்படி சோதனம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஒரு மனிதனுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஒரு மனிதனுடைய சிறப்பான வாழ்வனுடைய புரிதலுக்கும் சோதிடம் அப்படிங்கிறது எப்படி ஒரு பாலமாட்டம் அமையுது அப்படிங்கிறது ஓஷோ அவர்கள் ரொம்ப அழக்கம் அழகாக விளக்கமாக சொல்லியிருக்கார் ஸோ ஒரு சில இடங்களில் வேக்கியானம் பேசுகிற மாதிரி இருக்கும் பட் தெரிஞ்சுக்க தான் யா ஓகே அவர் என்ன சொல்கிறாருன்னா மனிதர்கள் வந்து தங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய சம்பவம் ஒரு நிகழ்வில் மட்டுமே அவர்கள் வந்து கவனம் வைத்திருக்கிறார்களே அன்றி ஆன்மாவிற்கு எந்த விதமான முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது நடக்குதா ஓகே அது மேலே மட்டும் கவனம் இது நடந்ததா ஆ அடுத்து என்ன அடுத்து என்ன இது ஏன் நடக்குது எதுனால் நடக்குது இது நடந்தால் பின்னாடி என்ன ஆகும் இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு நடந்தால் அது சம்பவம் அவ்வளோதான் இது ஏன் எதுக்கு பின்னாடி என்ன ஆகும் இதெல்லாம் ஆத்ம சம்பந்தமான விஷயங்களாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு மரணம் அப்படிங்கிறது ஒரு சம்பவம் ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் மரணிக்கலாம் மரணம் அப்படிங்கிறது வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஸோ மரணம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு அது நடந்தே தீரும் ஆனால் மனி இது வந்து ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு ஆனால் இதனுடைய ஆத்மரீதியான ஒரு விஷயம் அப்படின்னா நான் மரணிக்கும் பொழுது எப்படி மரணிப்பேன் என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு கேட்கக்கூடியது ஆத்மா சம்பந்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா மரணம் எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு சம்பவம் அப்படின்னாலும் அந்த மரணம் நிகழக்கூடிய விதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று ஒருபோல் இருப்பது கிடையாது அப்போ உன்னுடைய கவனம் எங்கே இருக்கணும் நான் எப்போ சாவேங்கிறது இல்லை எப்படி சாவேன் அப்படிங்கிறதெல்லாம் உன்னுடைய கவனம் இருக்கணும் உன்னுடைய கேள்வி அங்கே இருக்கணும் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே கூட சாகலாம் இப்போது முல்லா நசூர்தீன் முல்லா இருக்கார் பார்த்திங்கன்னா முல்லா கதைகள் படிக்கிறோம்ல இப்போ அந்த மாதிரி ஒரு ஞானியர்கள்லாம் பார்த்தோம்னா தங்களுடைய ஆயுட்காலத்தில் காலத்தில் மகிழ் மகிழ்ச்சியாக அந்த வாயில் வந்து ஒரு புன்முறவில் இருக்கவே அவர்கள் இருக்கிறார்கள் முல்லாவும் அப்படி தான் மாண்டாராம் அப்போது ஒரு தடவை போய் முல்லாவினுடைய சீடர்கள் போய் முல்லா கிட்ட கேட்டாங்களாம் நம்ம பிறக்கிறோம் இல்லையா எங்கேருந்து வர்றோம் இறக்குறோம் இல்லையா எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ முல்லா ஒரு பதில் சொன்னாராம் ஏ அழுதுகிட்டே வர்றோம் அழுதுகிட்டே போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு இடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய பிறப்பு வாழ்வு அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் இந்த உடல் சம்பந்தமானது நம்ம எங்கேயும் வரவும் இல்லை எங்கேயும் போகவும் இல்லை நம்ம இங்கேயே தான் இருக்கும் ஸோ வரவு வர்றது போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை இந்த மாற்று இந்த மாறுதல் இந்த நிகழ்வெல்லாம் வெறும் இந்த உடலை குறிப்பதே தான் நாம் எங்கேயும் வர்றதில்ல இல்லை அப்படின்னு ஒரு பதில் சொன்னார் அவருடைய அந்திம காலமும் அவருடைய அந்த இறப்புமே வந்து வாயில் புன்முறுவர்களோடவே தான் அவர் வந்து தன்னுடைய இறப்பை சந்தித்தார் அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி அப்போ இந்த மாதிரியும் நிகழ் இறப்பு அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யுது அப்போ சோதனம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்தோம்னா நான் எப்போ சாவேன்னு கேட்கக்கூடாது எல்லா சும்மா வாழ்ந்து என்ன யூஸ் எல்லோரும் தான் வாழ்கிறோம் எல்லோரும் தான் சாக போகிறோம் அப்போ எப்போ சாவேங்கிறது முக்கியமில்லை கேள்வி அதில் தான் இருக்குது எல்லா மனிதர்களுடைய கேள்வியுமே நான் எப்போ சாவேங்கிறதுல தான் இருக்குது எப்படி சாவேங்கிறதுல இல்லவே இல்லை அப்போது உன்னுடைய வாழ்நாள நான் இருக்க இருக்கக்கூடாது அந்த கேள்வி வாழ்நாள வந்து வாழ்க்கையில் எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடாது நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணும் அப்போ எதிர்காலத்தில் மேலே உனக்கு ஆர்வம் இருக்கணும் நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் என்னுடைய வா அந்த அந்த வந்த காரியத்தை செய்வேனா அந்த கேள்விகள் மேலே தான் இருக்கணும் இன்றைக்கி ஒரு மனிதர்களுமே அந்த கேள்வி கேட்கறதுல அப்போ எந்த கேள்வியுமே ஆத்மார்த்தமான கேள்விகள் கிடையாது ஆத்ம சம்பந்தமான கேள்விகள் கிடையாது எல்லாமே வெறும் ஒரு நிகழ்வு ஒரு சம்பவத்தின் மீதே கேள்விகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இதற்கு எப்பொழுது சோதரம் அப்படிங்கிறது பதில் சொல்ல ஆரம்பிச்சதோ அன்னைக்கே சோதரத்தினுடைய நிலை அப்படிங்கிறது கீழே போயிடுச்சு அந்த கோர் கான்செப்ட் தன்னுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு கேள்வி அப்படிங்கிறது சோதரத்து சோதனத்துக்கிட்ட இல்லை சோதரர்கிட்ட யாருமே கேட்குறதே இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் இதை மட்டும் சொல்லுங்கள் போதும் நான் நாளான்னைக்கு அன்றைக்கி வந்து கேட்டுக்கிறேங்கிற மாதிரி இன்றைக்கி வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது புத்தர் ஞானம் பெற்ற வேலையில் பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணாரா புத்தர் ஞானம் அடைஞ்சதற்கு பிறகு அவர்களை வந்து வாழ்த்துவது புத்தரை வாழ்த்துருவதற்கு தேவர்களெல்லாம் பெரிய ஞானியர்கள் எல்லாம் வந்து மேல உலகத்திலேருந்து கீழே இறங்கி வந்தாங்களாம் புத்தர் அவர்களை பார்த்ததும் கூட அவர்களுக்கு வணக்கம் வைப்பதற்கு முன்னதாக பூமிக்கு தான் முதல்ல வணக்கம் வச்சாராம் அப்போ அங்கே இருக்கவங்க கேட்டாங்களா என்னங்க நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்க தேவர்களும் பெரிய பெரிய ஞானியர்களும் வந்திருக்காங்க நீங்கள் என்னடா அப்படின்னு சொன்னால் இங்கே பூமிக்கு ந வணக்கம் வைக்கிறீங்களே இது ஏன் பண்ணுனீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது இந்த பூமி தான் வந்து நான் இந்த ஞானம் அடைவதற்கு ஒரு ஒரு இடமாக அமைஞ்சுது தெரியுமா இந்த பூமியில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்டிருந்தாலும் அதாவது என்னுடைய வாழ்நாளில் ஒரு ஒரு நிகழ்வு அப்படிங்கிற ஒரு நடந்துகிட்டே வந்துட்டு இருந்தது பாருங்கள் அந்த நடந்துட்டு வந்த நிகழ்வில் ஒரு சிறு மாறுதல் வந்திருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து இங்கே இல்லை இன்றைக்கி புத்தன் இங்கே ஒருத்தர் இல்லை இங்கே ஒரு ஞானி அப்படிங்கிறது இங்கே ஒரு இல்லை இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிற நடந்துருந்துருக்கவே நடந்திருக்காரு அப்போ என்னை தாங்கி நிற்கிதே இந்த பூமி நான் முதல்ல அதுக்குள்ளேயே நன்றி சொல்லணும் என் இந்த ஒரு நிகழ்வு நடப்பதற்கு ஏதுவான ஒரு ஒரு கருவியாக அந்த பூமி அப்படிங்கிறது ஒன்று இருந்தது அதற்கு இல்லவா நான் முதல்ல நன்றி சொல்லணும் இதனால தான் நான் முதல்ல பூமிக்கு நன்றி சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போது ஒரு சூரியன் உதிக்குது ஒரு நிலவு இரவு தோன்றுது அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வு நடப்புது அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னமோ அது இயற்கையாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு மாறுதல் ஏற்படுமானால் ஏற்படும் ஆனால் அந்த ஒரு சிறு மாறுதல் ஏற்பட்டாலும் நம்மளுடைய வாழ்நாளில் நமக்கு வந்து ஒரு பாதையில் போயிட்டுருக்கோன்னா அந்த பாதை டப்புன்னு டைவெர்ட் ஆயிடும் ஏதோ ஒன்று நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது வானத்தில் அது பாட்டுக்கு இருக்குது அங்கே ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்டதுன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி டோயிங்னு பிரேக் டவுன் ஆகும் அந்த மாதிரி கண்டிப்பாக நிகழும் அப்போது போல ஒன்றும் நிகழாமல் நான் இன்றைக்கி ஞானம் அடைவதற்கு ஏதுவாக இருந்ததே இந்த பூமி அதனால் அதற்கு நன்றி சொன்னேன்னாரான் புத்தர் ஒரு காலத்துலேயும் நான் ஞானம் பெற்றேங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டானா தன்னுடைய சீடர்களும் இது மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு பாரா ஏன்னா இந்த பூமி வந்து ஏற்கனவே ஞானம் அடைந்ததும் ஞானம் அடைவதற்கு ஏதுவான ஒரு இடமும் கூட நான் வந்து அதுக்கு ஒரு சாக்கு தான் இது பார் இது பார் இந்த மாதிரி ஞானம் அடைய முடியும் இந்த இடத்துல ஞானம் அடைய முடியுங்கிறதுக்கு ஒரு சாக்கு தான் நான் புதனானவன் நான் ஒரு சாக்கு தான் இது எல்லாருனாலே அடைய முடியும் இந்த இடம் அதற்கு ஏதுவான ஒரு இடம் அதனால் நான் ஞானம் அடையலை இந்த இடம் ஆல்ரெடி அதற்கு உண்டான இடம்தான் அதை நிரூபிப்பதற்காக நான் ஒரு சாக்கை அவ்வளோதான் அதனால் யாரும் இங்கே ஞானம் அடைவது கிடையாது அவர்கள் ஒரு சாக்காக தான் இருக்காங்க அவ்வளோதான் நம்மளுடைய வழி பாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான் ஆனால் வெறுமனே வழிபாதையில் இன்னும் இன்னாயிருப்போது அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு ஒன்றுமே இருக்காது மோன டோனஸாக போய்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு பாதை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ குறுக்கு பாதை அப்படிங்கிறது ஒன்று வரும்பொழுது தான் அந்த சந்திப்புகள் அப்படிங்கிறது நடக்குது பாருங்கள் அந்த இடத்துல தான் வாழ்வு சுவாரஸ்யமாகுது அந்த இடத்துல தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் நடக்க ஆரம்பிக்குது இந்த குறுக்கு சந்திப்பு நால்ரோடு சந்திப்பை நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே பாதையில் வந்து நமக்கு ஒன்றுமே அந்த இடத்துல கிடையாது சும்மா அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதில் ஒரு வித்தியாசமும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது அப்போ இந்த சந்திப்பு நடக்குது பார்த்தீங்களா இந்த சந்திப்பு தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இங்கே தனி ஆள் கிடையாது இந்த பூமி அப்படிங்கிறது தன்னிச்சையாக செயல்படுவது கிடையாதுங்கிறது முன்னாடியே நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம் அப்போ இந்த அண்ட சராசரத்தில் நிகழக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே இந்த பூமியினுடைய கிராஸ் ரோட்ஸில் தான் இருக்குது எல்லாம் குறுக்கு பாதையில் தான் இருக்குது அப்போ இந்த பூமி இந்த குறுக்கு பாதைக்குள்ளே மத்தியில் தான் அது இருக்குது எல்லா நிகழ்வுகளும் இது கூட சேர்ந்தது தான் அப்போ இந்த எல்லா நிகழ்வுகளுமே நம்மை ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில அது தினமும் எல்லா நேரத்துலையும் ஒரு ஒரு நொடி பொழுது நம்ம பாதிச்சுக்கிட்டே தான் இருக்குது அதில் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அப்போது புத்தர் இன்னொரு வேலையும் பண்ணாராம் ஞானம் அடைஞ்சதற்கு பிறகு அவர் நன்றி சொல்லும்போது என்ன சொன்னாராம் எனக்கு முன் வந்த புத்தர்களுக்கு நன்றினரான் எனக்கு பின் வரப்போகும் புத்தர்களும் நன்றினாரான் ஒருத்தர் கேட்டே ஓட்டனா ஏங்க உங்களுக்கு முன்னாடி வந்தவர் சொன்னீங்க சரி ஒரு நியாயம் இருக்குது உங்கள் கூட வாழ்ந்திருக்கிறவங்களை சொன்னீங்க அதுவும் கூட ஒரு நியாயம் இருக்குது எதிர்காலத்தில் வராங்கன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அவங்க அவங்களே இன்னும் இல்லவே இல்லை அவங்களுக்கு எப்படி நீங்கள் நன்றி சொன்னீங்க அப்படின்னாராம் புத்திரதுக்கு ஒரு பதில் சொன்னாரான் அப்பா எனக்கு வந்து இறந்த காலம் முன்னாடி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் நிகழ்காலங்கிறது எனக்கு இப்போது இருக்குங்கிறது எனக்கு தெரியும் எதிர்காலமும் கண்டிப்பாக இருக்கிறது எதிர்காலத்தில் ஏற்கனவே என்ன நடக்கும் அப்படிங்கிறது அது அங்கே தான் இருக்குது நம்ம அதை நோக்கி இருக்கோம் அவ்வளோதான் அது அங்கே இல்லாமலாம் கிடையாது உனக்கு பார்க்க தெரியல அவ்வளோதான் ஆனால் அது எல்லாமே அங்கே முன்னாடியே அந்த ஒரு ஒரு பிரிண்ட் போட்டு வச்சாச்சு அந்த பிரிண்ட் அப்படியே ஃபிட் பண்ணிகிட்டே நம்ம போய்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை அப்போது இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 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 செயினுக்கு உண்டான ஒரு லிங்க் இருக்குது தெரியுமா அந்த லிங்க் தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நிகழ்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இந்த இறந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சிறு மாறுதல் ஏற்பட்டிருந்தாலும் அதாவது எனக்கு முன்னாடின்னு சொல்லக்கூடிய இந்த எதிர் கடந்த காலம் இருக்கு இல்லையா இறந்த காலம் அதில் ஒரே சிறு மாறுதல் ஏற்பட்டிருந்தாலும் இன்றைக்கி நான் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க மாட்டேன் என்னுடைய தந்தை என்னை பெற்றெடுக்க வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா இன்றைக்கி நான் இல்லை என்னுடைய பாட்டர் அவர் ஏறாத ஒரு சிறு மாறுதல் ஏற்படுத்தி இருந்தாலும் இன்றைக்கி நான் இங்கே இல்லை அப்போ இது வந்து நடந்ததற்கு ஒரு காரணம் உண்டு நான் ஏற்கனவே எதிர்காலத்தில் இங்கே வருவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இங்கே இருக்குது அப்போ இந்த மாறுதல் அடையாமல் இந்த வந்துக்கிட்டு இருக்குவார் இந்த செயின் லிங்க் தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி அப்போ எதிர்காலத்திலும் புத்தர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது ஏற்கனவே அங்கே இருக்கிறதுனால அவங்க வருவாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனாலையும் நான் அவர்களுக்கும் வணக்கம் சொன்னேன் ஸோ இது வந்து ஒரு செயின் லிங்க் தான் இந்த செயின் லிங்க் மாதிரியே தான் இந்த அண்ட சராசரம் முழுக்க முழுக்க இருக்கக்கூடியது அனைத்துமே அப்போது நேற்று அப்படின்னு சொல்லக்கூடியதும் நாளை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ராஸ் ரோடு அதுதான் வந்து ஒரு ஒரு நாலு ரோடுக்குன்னு மையப்பகுதி அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்காலம் அப்படிங்கிறது இதில் ஏதாவது ஒரு மாறுதல் நடந்ததுன்னா நம்ம நம்மங்கிறங்கிற விட்டுருங்க பெருவாரியான ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற நடக்கும் இன்றைக்கி சயின்ஸே டைம் ட்ராவல் பற்றி அதுதான் பேசும் கடந்த காலத்துக்கு போய் எதையும் மாற்றக்கூடாதுமா அங்கே எதாவது அவுட்டுனா இங்கே இங்கே ஒரு அவுட்டு இதில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது ஒரு டைம்லைனில் ஒரு புது பிரான்ச் ஒன்று ஓப்பன் ஆகணும் இந்த லோக்கி சீரீஸ் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு புது பிரான்ச் ஓப்பன் ஆகணும் பட் இருந்தாலும் இறந்த காலத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டதுன்னா நிகழ்காலத்துலேயும் எதிர்காலத்தையும் ஒரு பெருவாரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் யாரும் அதுக்கு போகிறதுல ஒரு லாஜிக்கலாக புரிஞ்சுக்கங்க எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னதாகவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த அந்த டெம்ப்ளேட்டில் அப்படி ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நிகழ்வுகளை தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சோதரக்கலை நீ எதிர்காலத்தில் ஆக எப்படி இருக்க போகிற அப்படின்னு சொல்லக்கூடியது ஆத்மரீதியான கேள்விகளாக இருக்க வேண்டும் ஆத்மரீதியான பதில்களாக அப்பொழுது தான் வரும் உன்னுடைய இறந்த காலம் உன்னுடைய தோளில் கை வச்சு தள்ளுனா உன்னுடைய கைகள் எதிர்காலத்தினுடைய தோள்களில் கை வச்சு அதை முன்னோக்கி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அழகான ஒரு இது இல்லை புத்தர் ஒரு இது சொன்னாரான் பூமி சுழன்றுகிட்டே இருக்குது நான் சும்மா அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது சுழற்சி என்னுடைய வேதத்தில் நான் கீழே விழுந்துருவேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கைகளை வந்து எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய தோளில் இருக்கேன் அதனுடைய தான் வந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் வந்து கீழே விழுகாமல் அப்படியே இருக்கேன் அப்படின்னா இது வேக்கியானமாக இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து பயணம் முன்னோக்கியே இருக்குது இருந்துகிட்டு இருக்குது அப்போ முன்னாடி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்குது அதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சில சக்திகள் நம்ம கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு புரியும் இந்த ஃப்ரீவில்லு அது இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா சக்திகள் இருக்குது அந்த முடிவுகளும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அந்த முடிவு நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட எதிர்காலம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது அந்த டெம்ப்ளேட்டில் ஃபிட் ஆகிட்டே போகிறோம் இந்த டெம்ப்ளேட்டில் ஃபிட்டாகிறதெல்லாம் எதை பொறுத்தது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பொறுத்துது அப்போது ஆன்ம ரீதியாக நீங்கள் இங்கே ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க என்ன ஆக போகிறீங்க என்ன இருக்கீங்க இந்த கேள்விகளை தானே நம்ம சோதரிகிட்ட கேட்கணும் அப்போத்தான உங்களுடைய முடிவுகளை நீங்கள் சரியான ஒரு முடிவுகளை எடுப்பீங்க இதற்காகவே சோதினமாகன ஒரு கலை அப்படிங்கிறது மனிதர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு நான் சொல்லக்கூடிய சோதனான்னு நான் இல்லைங்க யோசனை சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய சோதினமும் நீங்கள் பெருவாரியை பயன்படுத்தக்கூடிய சோதனமும் முழுமையாக வேறானது அப்படிங்கிறார் அவர் நான் சொல்லக்கூடிய சோதனம் முழுமையாக ஆன்ம சம்பந்தமானது நீ ஏன் வந்த என்ன ஆக போகிறேங்கிறதுக்கு உண்டானது நீ கேட்குறது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இது ரெண்டு ஒரு விஷயம் உனக்கு நாளைக்கு என்ன நடந்தா போதுங்கிறதா இருக்குது இருக்கு அது என்ன நடக்க போகுது ஏன் நடக்கும் அதனால என்ன நடக்குங்கிற எல்லாத்தையும் நீ விட்டுறேன் சும்மா இப்போ போ இப்போ அப்படிங்கிறது போயிட்டு இதனால் ஒரு பயணம் கிடையாது அதற்கு சோதிடம் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி சோதிடம் நீ கேட்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு பதில் சொல்ல ஆரம்பித்த உடனே அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது முழுசும் அழிஞ்சு போச்சு இதுதான் ஓஷோவனுடைய கூற்று அதனால இந்த மாதிரி சோதிடத்தை அணுகாதீர்கள் அப்படிங்கிறது அவருடைய அந்த ஒரு விஷயமா இருக்கு ஆன்ம ரீதியான கேள்விகள் கேள் நீ ஏன் வந்து எதுக்கு வந்து அது எப்படி உன்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு உன்னுடைய முன்னேற்றத்திற்கு எப்படி உதவும் அப்படிங்கிறத கேளு அதை நோக்கி நீ பயணிக்கலாம் அதை நோக்கி உன்னுடைய முடிவுகளை நீ சரியாக எடுக்கலாம் இதற்காகவே சோதனமான கலை அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கூற்றாக இருக்குது ஸோ ஏன் இதுதான் இன்றைக்கி உண்டான பதிவு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரெண்டு மூணு பதிவு வரும்னு நினைக்கிறேன் அதோட புக்கே கம்ப்ளீட்டாக முடியுது ஸோ அப்படி பார்ப்போம் ஸோ இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்ப்போம் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கலாமா அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் நன்றி வேல் கட்சி வேல் கட்சி வே